சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமரலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்ற என்னுடைய 2021க்கான நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டுக்கிட்டது மாதிரி எல்லாருமே வந்து ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க. எல்லாருக்குமே வந்து அந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷனும் நான் கமிட் பண்ணது மாதிரி அனுப்பிச்சிருந்தேன். அது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1 to 31 வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்க தான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒன்று இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதுல ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிக சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பெயர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதலான கிரக பெயர்ச்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெயருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறை தான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க சிரத்த எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது சூரியனின் ஆதிக்கம் கொண்ட 1 பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த தேதி 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருமே சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இவங்க இருப்பாங்க. ஆளுமை திறன் அப்படிங்கிறத தாண்டியும் தலைமைக்குரிய பண்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க இல்லையா.
இப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்த குழந்தைகள் ஆரம்ப வாழ்க்கையிலே அந்த குழந்தையா இருக்கிற பருவத்திலே பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற பேச்சு வந்து அவ்வளவு ஒரு திடமா இருக்கும், அஃபர்மேட்டிவா இருக்கும். அதே போல பிடிவாதமும் பிடிப்பாங்க, அவங்க சொல்றது நடந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய பிடிவாத குணம் கூட இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படி அந்த சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள குழந்தைகளுக்கு இருக்குன்னா, வருங்காலத்துல ஒரு 1000-2000 குழுக்களை வந்து ஒரு டீமையே அவங்க லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு சில மனிதர்களை பத்தி சொன்னா அவங்களுக்கு வந்து எளிதாக உங்களால வந்து புரிந்து கொள்ள முடியும். முதல் பிரதமர், பாரத முதல் பிரதமர், அதுவும் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த தேதி 19. ஒரு இந்திய திருநாட்டுக்கே பிரதமரா ஒரு ஒரு பெண் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை மனிதர்கள் அவங்க வந்து வழி நடத்தணும், எத்தனை பேரை நிர்வாகம் பண்ணணும், அந்த நிர்வாக சக்தி இருக்கணும் அப்படின்னாலே அந்த சூரியனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த தேதி அடிப்படையில இதை நம்ம சொல்லும் பொழுது பெயரும் இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது. இப்போ சூரியனுடைய ஆதிக்கத்துல இந்த தனித்திறமையோட பிறந்த குழந்தைகளுக்கு மிக சரியான ஒரு எண்கணித பெயர் அமையுதுன்னு வைங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைந்த ஒரு ஸ்தானத்தை, இப்ப சிஇஓன்னு சொல்றாங்க இல்லையா, தலைமை செயலர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அந்த நிலைக்கு அவங்களை உயர்த்துவதற்கான ஒரு சக்தியை வந்து நீங்க ஆரம்பத்திலே உங்க குழந்தைக்கு கொடுத்துருவீங்க. ஸோ ரொம்ப எளிதாக அவங்க வாழ்க்கையில முன்னேறி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்குன்னே இவங்க வருங்காலத்துல இவங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து கவனிச்சு பாருங்க, காலேஜ் டேஸ், அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போற இடத்துலயும் இவங்க சொல்றத ஃபாலோ பண்றதுக்குன்னே ஒரு டீமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ங்கிறது தனிப்பட்ட முறையில வந்து ரொம்ப மிளிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இன்னொரு ஒரு பிரபலத்தை பத்தியும் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் வந்து தேவைப்படுது. நம்ம நடிகர், தலைசிறந்த நடிகர் அஜித் குமார் அவர்களை எடுத்துக்கோங்க. உழைப்பாளர் தினத்துல பிறந்திருக்காங்க, மே 1 தேதி. இந்த 1 அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தனித்துவம் கொண்டது அப்படிங்கிறத அவருடைய பிறந்த தேதியின் மூலமாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் அமையணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எண்கணித பெயர், அதுவும் மிகச்சிறந்த வகையில அதை வந்து ஆராய்ந்து பெயர் அமைக்கணும். ஏன்னா ஒரு பெயர்ல பெயர் எண், பிரமிட் நம்பர், பிறப்பு நேர கிரக நிலைகள், பெயரின் சப்தம், இது எல்லாமே வந்து மிகச்சரியாக அமையும் பொழுதுதான் இப்ப நான் சொன்ன அனைத்து நன்மைகளும் அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ந்து அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு உயர்வாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பெயர் அமைப்புறதற்கு உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். விருப்பம் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளின் பிறந்த தேதியையும் அவங்களுடைய பிறந்த நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதே போல அவங்களுக்கு எதுவும் பேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேரையுமே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, அதற்கான பொது பலன்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய தனித்துவத்தை பத்தி நம்ம பார்ப்போம். 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருமே சந்திரனுடைய பரிபூர்ண ஆதிக்கத்துல இருப்பாங்க. சந்திரனுடைய குணமே பாத்தீங்கன்னா அவங்க நல்ல கற்பனை சக்தி மிகுந்த மனிதர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சிருஷ்டிக்கே ஒரு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அளவிற்கான அவங்களுடைய மனம் வந்து செயல்படும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவது. அதே போல இது வரைக்கும் நம்ம வந்து அறிந்திராத ஒரு இன்வென்ஷனை வந்து உருவாக்குவது, இது எல்லாமே வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் தான். இவங்களுக்கு உடற்பலத்தை விட மனோபலம்ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா சாஸ்திரத்திலே வந்து சந்திரன்கிற கிரகமே வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, மனதிற்கு அதிபதி. அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மனதினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். இதற்குமான உதாரணம் மனிதர்கள் நான் சொன்னேன்னா உங்களால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், எத்தனை 1000 கண்டுபிடிப்புகள் வந்து இந்த மனிதர் நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு கணக்கொலகே கிடையாது. நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு அவர் வந்து பேட்டன்டே வாங்காம விட்டுட்டார், அந்த அளவுக்கான கண்டுபிடிப்புகளை வந்து அவர் நிகழ்த்தி இருந்திருக்காரு. அதே போல மேஸ்ட்ரோ இளையராஜா, இசைஞானின்னு நம்ம இன்னைக்கு புகழ்றோமே, உலக அளவுல போய் சிம்பனி இசையெல்லாம் அமைத்து விட்டு வந்தவர், அவருடைய பிறந்த தேதியும் 2 சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவங்க. ஸோ உங்க வீட்டு குழந்தை 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்திருந்தால் அவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்கு எண்ணியல் ரீதியாக மிகச்சரியாக பெயர் அமைத்துக் கொள்வதற்கு
ஒரு வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய வீட்டு குழந்தை இந்த தேதியில் பிறந்திருந்தா அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் ஏற்கனவே நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேரையுமே எனக்கு நீங்க டைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் குழந்தைக்கான ஒரு சில பொது பலன்களை நான் அனுப்பிச்சு விடுவேன். அடுத்தது குருவின் ஆதிக்கம் கொண்ட 3 தேதிகளில் பிறந்த குழந்தைகளை பற்றி பார்ப்போம். 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே குருவினுடைய நல்லாசிகள் எப்போதுமே இருக்கு. இந்த 3 மீன் அப்படிங்கிறது இவர்களுடைய வாழ்க்கைய மிகச் சரியாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்த தேதிகள்ல குழந்தைகள் பிறந்தாலே அவர்களால் குடும்பத்திற்கு மிக நற்பெயர்கள் உருவாகும். பெரியவங்க சொல்லு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய வாக்குகளை இனிமையாக இருக்கும், பேசக்கூடிய சொற்கள் வந்து இனிமை மிகுந்த ஒரு சொற்களாக இருக்கும். இந்த தேதியில பிறந்த உயர்ந்த மனிதர்களை பத்தி நான் சொன்னா ரொம்ப எளிதாக நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஜம்ஷெட்ஜி டாடா நிறுவனத்தின் ஃபவுண்டர் நிறுவனரே அவர் தான். இவருடைய பிறந்த தேதி இந்த 3 மீன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதே. இன்றைக்கு ஆலமரம் மாதிரி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த டாடாவிற்கு விதை போட்டவர் இந்த நிறுவனர். இன்னைக்கு நம்ம பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த கொரோனா காலத்துல ஒரு நிறுவனம் பாரத தேசத்திற்கு 500 கோடி அளவுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது வந்து டாடா நிறுவனம் தான். தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஷெட்ஜி டாடா வம்சத்துல வந்த ரத்தன் டாடா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு இலக்கிய மனம் கொண்டவர்கள், சமுதாயத்தின் நன்மைக்காக பாடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கறது புரிந்து கொள்ளலாம். இதே போல இந்த பிறந்த தேதி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகம் இருக்கும். உதாரணத்திற்கு ரமண மகரிஷி அவர்களுடைய பிறந்த தேதியும் இந்த குருவின் ஆதிக்கம் கொண்டதே. இந்த தேதிகளில் பிறந்த உங்கள் வீட்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பேர் வச்சிருந்தீங்கன்னா பேர் அனுப்பிச்சு விடுங்க. அவங்களுக்கான பொது பலன்களை நான் சொல்லுவேன். டார்வின் ஆதிக்கம் கொண்ட 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த குழந்தைகளின் தனித்துவத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு சமுதாய புரட்சிகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு கிரகமாகவும் இது இருக்கு. ரொம்ப ஒரு காத்து மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சுக்கள் இவங்களுடைய செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பேசுறதே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமான பேச்சுக்கள் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கருத்தை யாராச்சும் சொன்னாங்கன்னா பட்டுன்னு அதுக்கான ஆன்சர் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மூளை திறனின் செயல்பாடுகள் வந்து அதிதீவிரமா வேகமாக இருக்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஆழ சிந்திப்பாங்க, வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க. ரொம்ப அமைதியான ஒரு கம்போஸ்டான ஒரு கேரக்டரும் இவங்களுக்கு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு மனிதர் தான். சில நேரங்களில் வெளி காமிச்சுக்கோங்க, சில நேரங்களில் காமிச்சிக்க மாட்டாங்க. பட் ஆனா இவங்க அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மை வந்து இவங்கள்ட்ட இருக்கும். இருப்பு மனிதர் அப்படின்னு பெயர் பெற்ற நம்ம பாரத தேசத்து தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து இந்த ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். அதே போல தலை சிறந்த நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இந்த தேதிகளின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். இது இந்த நபர்கள் பிரபல்யங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுதே இந்த எண்ணின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் குழந்தைகள் 4 தேதிகளில் பிறந்திருந்தால், 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்திருந்தால் அவர்களுக்குரிய பிரத்யேக பலன்களை நீங்கள் என்னிடமிருந்து பெறலாம். உங்களுடைய பிறந்த நேரமும் பிறந்த தேதி பேர் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேரையும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள் நான் அனுப்பிச்சிருக்கேன். புதனின் ஆதிக்கம் கொண்ட 5 தேதிகளில் பிறந்த குழந்தைகள், 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகளின் தனித்துவத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே 5 மீன் அப்படிங்கிறதே அறிவுக்கான ஒரு கிரகம். அந்த கிரகம் வந்து வலுவாக இருந்துச்சுனாலே புத்திசாலி குழந்தைகளாக கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது விதி. இது பிறந்த தேதியாக வந்துச்சுன்னா இன்னும் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையில அது செயல்படுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப எளிதாக கத்துக்குவாங்க. இயல்பிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான விஷயத்தை வந்து முதல் முறையாக கற்றுக்கொள்வது போலவே தெரியாது. ஏற்கனவே அதை பத்தி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்த விஷயத்த ஏதோ ஒரு மறுபடியும் அதை வந்து பார்த்து தெரிந்து கொள்வது போல அவங்களுடைய புத்தி வேலை செய்யும். கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராஸ்பிங் பவர், அது ரொம்ப அதிகம் இந்த தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு.
இந்த தேதிகளில் பிறந்த மனிதர்கள் ரொம்ப உயர்வான ஒரு நிலையில இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி. வால்ட் டிஸ்னி அவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர். அதே போல நடிகர் சூர்யா அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு நிறைய தங்களால முடிந்த உதவிகளையும் மற்றவர்களை வந்து கை தூக்கி விடக்கூடிய அந்த ஒரு குணமும் இந்த ஐந்தாம் எண்காரர்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா இந்த உலக இயக்கத்திற்கு இவர்களுடைய பங்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இது இந்த ஐந்தாம் எண் வந்து ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்கள்லயே நடுவில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் ஒன்றிலிருந்து நான்கு, அந்த பக்கம் வந்து ஆறிலிருந்து ஒன்பது, இந்த ஐந்து தான் வந்து நடுநாயகமா இருக்கும். அந்த ஒன் டு நைன்ங்கிற நம்பர்ஸ்ல இந்த ஒன் டு நைன்ங்கிற நம்பர்ஸ் தான் நம்ம எண்கணிதத்துக்கே எடுத்துக்குவோம். அது போல இவர்கள் வந்து ரொம்ப இன்றியமையாத மனிதர்களாக, ரொம்ப தேவைப்படுகின்ற சமுதாயத்துக்கு தேவைப்படுகின்ற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய வீட்டு குழந்தைகள் ஐந்து, பதினான்கு, இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்த குழந்தைகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் அனுப்பிச்சு விடுங்க. அவர்களுக்கான பொது பலன்களை நான் கொடுக்கிறேன். இப்போது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஆறு, பதினைந்து, இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்த உங்கள் வீட்டு குழந்தைகளின் தனித்துவங்களை பற்றி பார்ப்போம். சுக்கிரன்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தேஜஸ் நிறைந்த, ஒரு நல்ல விஷயங்களை தன் வசம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆகர்ஷண சக்தி மிகுந்த குழந்தைகளாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு காந்த சக்தி இருக்கும். பார்க்கும் மனிதர்களை மிக எளிதாக கவர்ந்துருவாங்க. பொதுவாக வந்து புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் விரும்புவாங்க. ஆனால் இவங்க அதற்கும் ஒருபடி மேலே புத்தி சாதுரியம்னு சொல்லுவோம், டிப்ளமசின்னு சொல்லுவோம். எந்த விஷயத்தை யார்கிட்ட கொடுத்து எப்படி செய்து வாங்கிக்கணுங்கிறத அந்த ஒரு புத்தி சாதுரியம்லாம் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றாகவே இருக்கும். இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதுதான் காந்த சக்தின்னு சொன்ன இல்லையா. அடுத்த மனிதர்களை மிகச்சரியாக ஈர்த்துருவாங்க தங்கள் வசம். இவங்கள்ட்ட வந்து முடியாதுன்னு சொல்லவே முடியாது மற்றவர்களால். இவங்க கேட்கக்கூடிய ரெக்வஸ்டை செய்து கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி வந்து அடுத்த மனிதர்கள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில. இந்த தேதிகளில் பிறந்த முக்கியமான மனிதர்களை பத்தி சொல்லும்போது ரொம்ப எளிதாக நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இது வசீகரம் நிறைந்தது, மற்ற மனிதர்களுக்கும் இது எந்த அளவுக்கு வந்து உதவிகள் நிறைந்ததாக இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் சமுதாயத்தில் அனைவருக்குமே ஆசானாய் திகழ்ந்த, எடுத்துக்காட்டு மனிதராக வாழ்ந்து சென்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த ஆறாம் எண் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவரே. அவருடைய பிறந்த தேதி இந்த சுக்கிரனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதே. அதே போல இசை ஜாம்பவான்களுக்கு அந்த லிஸ்ட்ல வந்து தன்னையும் இணைத்து கொண்ட, உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஆஸ்கார் விருது ஒன்னு இல்ல ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் இந்த சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவரே. உங்கள் வீட்டு குழந்தைகள் இந்த சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இருந்தா அவங்களுடைய பிறந்த தேதி, நேரத்தை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எதுவும் பேர் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அந்த நேமையுமே அனுப்பிச்சு விடுங்க. அந்த பெயர், அந்த பிறந்த தேதிக்கான பிரத்யேக பலன்களை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்ப அடுத்தது கேதுவின் ஆதிக்கம் பெற்ற ஏழு, பதினாறு, இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கான தனித்துவத்தை பற்றி பார்ப்போம். பொதுவா ஏழுனாலே அது வந்து இந்த ஞான மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய ஞானத்தை பரிசாக பெற்ற குழந்தைகள். இவங்களுக்கு ரொம்ப மிக சரியாக தெரியும் எந்த அணுகுமுறையில நம்ம வாழணும், எது சரியான ஒரு திங்கிங் அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரியும். பக்குவப்பட்டன்னு சொல்றோம் இல்லையா, மெச்சூரிட்டி மிகுந்த ஒரு நல்ல ஒரு அறிவு வன்மை வந்து இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக ஆராய்ந்து அதில் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த குழந்தைகளுக்கு உண்டு. இந்த ஏழாம் தேதிங்கிறது வந்து அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே வந்து வழி நடத்தக்கூடிய தலைவர்களையும் உருவாக்கி தந்துள்ளது நமக்கு. ஏழாமின் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இருக்கிறதுனாலயே பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களை மிகச்சரியாக வழி நடத்திய தலைவர்கள்லாம் உண்டு. தேசபக்தி மிகுந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இயற்றிய அந்த கீதத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய கீதமா நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அவருடைய ஆதிக்கம் இந்த ஏழாமின்கூறியது. அதே போல ஃபார்மர் கிரிக்கெட்டர் எம்எஸ் தோனி அவர்கள், அவர் வாங்கி கொடுக்காத உலக கோப்பைகளே கிடையாது. அது டுவெண்டி டுவெண்டி சீரீஸ் ஆகட்டும் அல்லது பிப்டி சீரீஸ் ஆகட்டும், வேர்ல்டு கப்பு எல்லாத்துலேயுமே அவர் வந்து நமக்கு வந்து கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்கிறவர். அவருடைய பிறந்த தேதியும் இந்த கேதுவின் ஆதிக்கம் கொண்டது. இப்போ தற்போதைய தலைவராக நம்ம அறியப்படுகின்ற, பன்முகம் கொண்ட, மீடியாவிலையும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதராக இருக்கக்கூடிய திரு கமல்ஹாசன் அவர்களும்
இந்த ஏழாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவரே, உங்கள் வீட்டு குழந்தைகள் இந்த ஏழாம் தேதிகளில் பிறந்திருந்தா அவங்க எந்த அளவுக்கு தனித்திறமையோட இருப்பாங்க, தனித்துவத்தோட இருப்பாங்கிறத இப்ப இந்த உதாரண மனிதர்களை பத்தி நான் சொல்லும் போது உங்களால புரிந்து கொள்ள முடியும். 7/16/25 தேதிகளில் பிறந்த உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த தேதி நேரம் பேர் அமைச்சிருந்தா பேரையும் எனக்கு நீங்க அனுப்பிச்சு விடுங்க. உங்க குழந்தைகளுக்கான பொது பலன்களை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்ப அடுத்தது சனியின் ஆதிக்கம் பெற்ற 8/17/26 தேதிகளில் பிறந்த குழந்தைகளின் தனித்துவத்தை பற்றி பார்ப்போம். ஹார்ட் ஒர்க்கிங், அப்புறம் என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி, இதற்கு உதாரண புருஷர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக அவங்க இருப்பாங்க. எவ்வளவு ஒரு மலை போல துன்பம் வந்தாலும் அசையாம நின்று அதை எதிர்கொண்டு வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. விஇபி அந்தஸ்து ரேஞ்சுக்கு உயர்வாங்க. விஇபி அந்தஸ்தையும் தாண்டி ஒரு நிலை ஒன்று இருக்கும். உலக மனிதர்களால அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராகவும் இவங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை இந்த தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றோம்னா அன்னை தெரசா அவங்களுடைய பிறந்த தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 26 சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இன்னைக்கு வந்து உலக அளவுல வந்து அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளத்திற்கு முழு தகுதியுடைய புனிதர் பட்டம் வரைக்குமே வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அன்னை தெரசாவுடைய பிறந்த தேதி இந்த சனியின் ஆதிக்கம் கொண்டதுதான். அதற்கு அடுத்தபடியாக இதே 8 ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய திரு பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், அவர்கள் வந்து காஞ்சி சென்ற வழி, அதாவது தர்ம காரியங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும், ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட குணங்கள் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்று திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த தேதியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவரே. செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற 9/18/27 தேதிகளில் பிறந்த குழந்தைகளின் தனித்துவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். பொதுவாக 9 மீன் அப்படிங்கிறதே வந்து ஒரு அதிகார தோரணை மிக்க ஒரு எண்ணுங்க. அது அடுத்தவர்களை வழி நடத்தக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸுங்கிறது இந்த எண்ணிற்குமே உண்டு. ரொம்ப வந்து ஒரு மிடுக்கா தான் இருப்பாங்க இவங்க. கம்பீரத்துக்கான முன்னுதாரணமாக இந்த தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த வைராக்கிய சிந்தனைன்னு சொல்லுவோம், இவங்களுடைய சக்தியா தான் ஒரு விஷயம் முடிவெடுத்து அதை செயல்படுத்தும் பொழுது எத்தனை இடர்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தன்னுடைய லட்சியத்தை வந்து அவங்க அடைவாங்க. அந்த சக்தி வந்து இந்த 9 எண்ணில் இருக்கும் உண்டு. 9 எண்ணில் பல உதாரண புருஷர்கள் இருந்தாலும் இவர்களும் உலக அளவில் இன்றைய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆப்பிரிக்க நாட்டின் காந்தி அப்படிங்கிற அளவுக்கு புகழப்பட்ட நெல்சன் மண்டேலா அவர்கள், நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து தங்களுடைய சுதந்திரத்திற்காகவும் அந்த இன விடுதலைக்காகவும் எந்த அளவுக்கு போராடினாரு அப்படிங்கிறது நம்ம உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் வந்து இந்த 9 எண்ணிற்கான சிறந்த உதாரண புருஷர். உங்களுடைய வீட்டு குழந்தைகள் 9/18/27 தேதிகளில் பிறந்திருந்தால் அவர்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. பேர் ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அந்த பேரையுமே நான் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவர்களுக்கான தனிப்பட்ட பொது பலன்களை நான் உங்களுக்கு வழங்குறேன். இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லிதான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையே நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்பந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதுல 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3 எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களை நீங்க போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1ங்கிறது வந்து 5 வரும்.
ஸோ 4+5 9 செவ்வாய் ஆதிக்கம் 9 இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த 2 எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.